அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஆடம்பர திருமணம் என்றால் என்ன? அந்த ஆடம்பர திருமணத்தில் நாங்கள் கலந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக திருமணம் மாத்திரமல்ல, இஸ்லாத்தில் வந்து எந்த ஒரு வைபவமாக இருந்தாலும் அந்த வைபவங்களை வந்து எளிமையாக செய்ய வேண்டும், அதே நேரத்தில் வந்து வீண் விரயம் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அப்போ எளிமையும் வீண் விரயம் இல்லாமல் அதே சூழலில் வந்து இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறைகள் அடிப்படையில் வந்து அந்த திருமணம் அமைந்திருக்க வேண்டும். அப்போ இந்த அடிப்படையில் ஒரு திருமணம் அமையுமாக இருந்தால் அந்த திருமணம் வந்து அல்லாஹ்வுக்கு ஒப்பானதாக இருக்கும் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம திருமணத்தில் ஆடம்பரம் ஆடம்பரம் என்று நாம் எதை சொல்கிறோம் என்றால், உதாரணமாக திருமணத்தில் வந்து ஒரு வலிமா விருந்து கொடுக்கப்பட்டால், அப்போ அந்த வலிமா விருந்து கொடுக்கப்பட்டால் அதனை வந்து ஒரு ஆடம்பரமாக செய்வார்கள். அந்த ஆடம்பரமாக ஒரு மக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அது அமையும். இதைத்தான் மக்கள் வந்து அதிகமாக திருமணத்தை ஆடம்பரம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து வேறு விதமாக ஆடம்பரம் ஏதாவது அமையுமா என்றால், இன்னொரு கோணத்தில் பார்க்கிற போது சில நேரங்களில் வந்து அந்த திருமணத்தை வந்து இஸ்லாத்துக்கு ஒப்பில்லாத முறையில் வீடியோக்களையும் மற்றும் புகைப்படங்கள் எடுப்பதன் மூலம், அடுத்ததாக அலங்காரங்களை செய்வதன் மூலம் இன்னொரு கோணத்தில் என்ன செய்வார்கள் என்றால், அந்த பெண்ணை வந்து அடக்கமாக வைக்க வேண்டிய அந்த பெண்ணை வந்து காட்சிப்படுத்தி ஒரு மாற்று மதத்திலே அல்லது மாற்று சிந்தனையில் உள்ள மக்கள் எப்படி திருமணங்களை நடத்துவார்களோ அதே போன்று ஒன்றை நடத்துவார்கள். அப்போ இப்படி பல்வேறுபட்ட கோணங்கள் இந்த திருமணம் வந்து இஸ்லாத்துக்கு ஒப்பில்லாமல் நடக்கின்ற காரணத்தினால் மக்கள் இதனை ஆடம்பரமான திருமணமாக இதை கருதுகிறார்கள். இஸ்லாமும் வந்து இதை ஆடம்பரமான திருமணமாகத்தான் கருதுகிறது என்கிற ஒரு சிந்தனைக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய தூதரம் காட்டி தருவது போன்று ஒரு மிகவும் ஏழ்மையாகவும் நேர்மையான முறையிலையும் இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த திருமணத்தில் வழங்கப்படுகின்ற வலிமா விருந்தை பொறுத்த வரைக்கும், உதாரணமாக அதை சுட்டிக்காட்டுவதாக இருந்தால், வலிமா விருந்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தின் ஒரு கட்டாயமான நிபந்தனை கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளில் ஒன்று, ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டு அவர் திருமணம் முடித்த செய்தியை கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு திருமணம் வந்து அதாவது இந்த விருந்து வந்து அல்லாஹுனுடைய அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் ஒப்பானதாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய திருமணம் சம்பந்தமாக கேள்விப்பட்ட ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார் என்றால், அவுலியும் வலௌபி ஷாத்தின், ஒரு ஆட்டையினும் மரத்தினி வலிமா கொடு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல திருமணத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த வலிமா இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த வலிமா எப்படி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். எப்படி சொன்னார் என்றால், இந்த வலிமா வந்து மக்கள் வந்து அழைக்கப்படுகிற போது ஏழைகளும் வந்து அழைக்கப்பட வேண்டும், பணக்காரர்களும் அழைக்கப்பட வேண்டும். அப்போ நாம் இது ஆடம்பரம் ஆடம்பரம் என்று எப்போது சொல்கிறோம் என்றால், வெறுமனே பணக்காரர்களை மாத்திரம் அழைத்து கொடுப்பதை தான் நாங்கள் இந்த திருமணத்தை ஆடம்பரம் என்ற நிலைமைக்கு கொண்டு வருகிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார் என்றால், இப்படி இந்த திருமணங்களுடைய இந்த விருந்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மக்கள் வந்து எப்படி அழைக்கப்பட வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், ஷர்ரு தஆமுல் வலிமத்தி யுது அபிஹில் அக்னியா, வலிமாவுடைய கெட்ட உணவு என்னவென்று சொன்னால் பணக்காரர்கள் அழைக்கப்படுவார்கள், வயிற்றுக்குள் ஃபுக்கரா, ஏழைகள் வந்து அதில் விடப்படுவார்கள், அவர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள். அப்போ சமுதாயத்தில் வந்து ஏழைகள் வந்து உதாசீனம் செய்யப்படுவார்கள் என்கிற ஒரு செய்தியை வந்து புகாரியில் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த திருமணங்களில் வந்து ஏழைகள் அழைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து அப்படி கொடுக்கின்ற அந்த விருந்தில் வந்து வீண் விரயம் இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வகுலு வஷ்ரபு லா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் வந்து வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹு தஆலா வீண் விரயம் செய்கிறவர்களை விரும்ப மாட்டான் என்கிற ஒரு செய்தியை வந்து அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அடுத்ததாக இன்னொரு விடயம் என்னவென்றால், இஸ்லாத்தில் வந்து மிக முக்கியமான ஒன்று ஹக்குல் முஸ்லீம் அலல் முஸ்லீமு சித்துன்னு, ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீமுடைய செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு என்ற ஒரு விஷயத்தில் வந்து அவர் வந்து விருந்துக்கு அழைக்க யாராவது ஒருவர் வந்து ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டால், இதாவது ஃபாஜிபு, நீ அழைக்கப்பட்டால் வந்து அதற்கு கட்டாயம் வந்து பதில் அளிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கோம். இன்னொரு இடத்துல சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா துயாக இருக்கும் இல்லா வலிமத்தன் ஃபல்யஹ்திஹா, உங்களில் யாராவது வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் அங்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ எந்த அளவுக்கு என்ன சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்பு நோக்கியிருக்கின்ற நிலையில் இவ்வாறு கட்டாயமாக ஒருவர் அழைக்கப்பட்டால் அந்த நோன்பை கூட விடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஒருவர் வந்து கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு சகோதரருக்கு பதில் அளிக்க வேண்டும். சில வேளை வந்து அந்த விருந்தில் வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குமாக இருந்தாலும் அதற்கு கட்டாயம் பதில் அளித்து அந்த விடயத்தை சொல்ல வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி ஒன்று வருது, இது அதுவியாக துக்குமில்லா தாமின், உங்களில் யாராவது
யாராவது ஒரு உணவுக்காக அழைக்கப்பட்டால் ஃபல்யுஜீப், அவர் விடை அளிக்கட்டும். ஃபைன் சாஹ தொய்மா, வைன் சாஹ தரக்க, அவர் விரும்பினால் அங்கே போய் சாப்பிடலாம் அல்லது விரும்பினார்கள் விட்டு விடலாம். அப்போ சில காரணங்களுக்காக சிலருக்கு வந்து நோயாக இருக்கும், சிலருக்கு வந்து வேறு வேலைகளாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் நம்மள் அழைத்திருப்பாராக இருந்தால் அவருக்கு கட்டாயம் வந்து பதில் அளிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை வந்து இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ எனவேதான் இப்படிப்பட்ட இந்த வலிமாக்களை வந்து ஏழைகளை கொடுக்காமல் பணக்காரர்களை மாத்திரம் பகட்டுக்காக அழைப்பது, அது அதிகமான செலவுகள் செய்து அந்த திருமணத்தை வந்து சோழிப்பது, அலங்காரிப்பது, புகைப்படம் வீடியோ போன்றவற்றை அல்லாஹ்வுக்கு ஒப்பில்லாமல் செய்வது, அதே போன்று வந்து ஒரு மாற்று மத கலாச்சாரம் போன்று இசை கச்சேரிகள் அல்லது பாட்டு கூத்துக்களை நாங்கள் ஏற்பாடு செய்வது, இப்படியான விடயங்களை வந்து இஸ்லாம் வந்து இதைத்தான் ஆடம்பரமாக செல்கிறது. தவிர ஒரு விருந்தை பொறுத்த வரைக்கும் அந்த விருந்து வந்து எத்தனை பேரை அழைக்கலாம் அல்லது எத்தனை பேரை அழைக்கக்கூடாது என்பது, உதாரணமாக ஒருவர் வந்து 1000 பேர் 2000 பேரை அழைத்து ஒருவர் சாப்பாடு கொடுக்கிறார் என்றால் அதற்கு பேர் ஆடம்பரம் கிடையாது. அவர் எத்தனை பேர் வேண்டுமானாலும் அழைத்து அந்த சாப்பாட்டை கொடுக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு நன்மை வேண்டும், அவரிடம் பணம் இருக்கிறது, அவரிடத்தில் செல்வம் இருக்கிறது, அவர் பல ஆயிரக்கணக்கான மக்களை அழைத்து அந்த சாப்பாட்டை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஏழைகளையும் பணக்காரர்களையும் அழைக்கிறார், அல்லாஹ் ஓப்பான முறையில் செய்கிறார் என்றால் இதற்கு பேர் ஆடம்பரம் கிடையாது. அப்போ ஆடம்பரம் என்பது என்றால் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் ஒப்பில்லாத முறையில் செய்வதைத்தான் ஆடம்பரம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதற்கு நல்ல ஒரு செய்தி ஒன்றிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி, இதை சாலிஹ் அல் இப்னு உசைமீன் அவர்களும் இதை சுட்டி காட்டுறார். எப்படி என்றால் நஹா அன் தஆமில் முத்தபாரின்னு அங்கூக்கல, அதாவது வந்து மக்களுக்கு முகஸ்தூதிக்காக பகட்டுக்காக செய்து விருந்தளிக்கக்கூடியவற்றை சாப்பிடுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அப்போ இதுதான் வந்து நாம் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான விடை கடைசியாகத்தான் இருக்கிறது. என்ன, ஒருவர் வந்து விருந்தளிக்கிறார், அல்லாஹ்வுக்கு ஒப்பில்லாமல் இருக்கிறது, வீண் விரயமாக செய்கிறார், அலங்காரமாக செய்கிறார், இஸ்லாமிய முறைமைகள் அங்கே இல்லை, இப்படியான ஒரு சூழலில் வந்து யாராவது விருந்து கலைத்தால் அந்த விருந்துக்கு போகக்கூடாது. அது வந்து இஸ்லாம் வந்து தடை செய்கிறது. ஏனென்றால் இஸ்லாத்துக்கு ஒப்புரிக்கின்ற ஒரு விடயத்தில் தான் நாங்கள் இருக்க வேண்டும். ஏன்னால் அல்லாஹு தாலா எங்களை கேட்பான், சாட்சியாளர்களாக நாங்கள் இருக்கிற போது அல்லாஹ் எங்களை நிச்சயமாக கேட்பான் என்கிற ஒரு செய்தியை வந்து இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக என்னவென்றால், ஒரு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணம் வந்து ஆடம்பரமாகவும் அல்லாஹ் கோப்பில்லாமலும் வீண் விரயமாகவும் இருக்கக்கூடிய ஒரு செய்தி வருமாக இருக்கிறான் இருந்தால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவது போது இன்னல் முபத்திரீன கானு மின் இக்வானி ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்கிறவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று சொல்வது போன்று, இப்படியாக செய்கின்ற இந்த திருமண நிகழ்வுகளை நாங்கள் தவித்துக் கொள்வது வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் ஓப்பாக நடக்கின்ற திருமணங்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.